விளிம்பு நிலை குடும்பத்தில் பிறந்து விளிம்பு நிலை மக்களுக்காகவே தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மறைந்தவர் சமூக போராளி பாப்பா உமாநாத். இந்திய விடுதலைக்கு முன் காரைக்கால் அருகே கோவில்பத்து கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பாப்பா உமாநாத்தின் இயற்பெயர் தனலட்சுமி. தொழிலாளர்கள் அன்புடன் செல்லமாக அழைத்த பாப்பா என்கிற பெயரே அவருக்கு நிலைத்துவிட்டது. 12 வயதிலேயே ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டவர். கம்யூனிஸ்ட் கட்சியில் தனது தாயுடன் தன்னையும் இணைத்து கொண்டவர். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது அவர் தாயுடன் கைது செய்யப்பட்டார். சிறையில் இருக்கும்போதே அவரது தாய் மரணமடைந்தார். தனது வழிகாட்டியாக திகழ்ந்த ஜானகி அம்மாளுடன் இணைந்து அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை தொடங்கிய பாப்பா உமாநாத் காலம் புடம்போட்ட தங்கம். மக்கள் நலனுக்கான போராட்டமே அவரது வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே முழங்கிய அபூர்வ மனுஷி காம்ரேட் பாப்பா உமாநாத். நான் 1931 ஆகஸ்ட் 5 பிறந்தேன். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வயசு ஆக போகுது. இந்த 70 வயசில் ஒரு 55 வருஷம் இந்த இடதுசாரி அந்த இதோட நான் இருக்கேன். 15 வயசு சிறுமியாக இருந்தேன். ஆமாம். அப்போ நீங்கள் இருந்த சூழ்நிலையே ஆரம்பத்துலேருந்து இதான் காரணம். ஆமாம், நான் வளர்ந்த சூழ்நிலை, இருந்த சூழ்நிலை, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை, பல்வேறு விதமான சூழ்நிலை தான் என்னை இந்த அளவுக்கு தள்ளினதுன்னு சொல்லலாம். குடும்ப சூழல் தான் காரணம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எனக்கு 2 அப்பா செத்து போயிட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு அப்போ ஒரு 26-27 வயசு இருக்கும். இளம் விதவை அம்மாவை 2 தரமாக தான் எங்கள் அப்பா கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அந்த முதல் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்கன்னு. அப்போ நாங்கள் அங்கே இந்த இறந்த பிறகு முதல் தாரத்து அந்த கூட்டம் அவங்கள சேர்ந்தவங்க இவங்கள சேர்த்துக்க கூடாது, சொத்தில் பங்கு கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க வெற்றி விட்டாங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வீடு அதுக்குது. அப்போ தான் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, எங்களை அழைச்சிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி பொன்மலையில் அவங்க அண்ணன் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறாரு. அப்போ அண்ணங்கிட்ட போனால் ஏதாவது நம்ம பிள்ளைங்களும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து ஒரு ரயிலில் ஏறிட்டாங்க. அது தஞ்சாவூர் போகிற ரயில் தான். ஆனால் ஏறின பிறகு தான் அவங்களுக்கு டிக்கெட்டு எல்லார்கிட்டையும் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய காது கம்மல் மட்டும்தான் ஒன்று இருக்கு, தந்துடுறேன், எனக்கு டிக்கெட் வாங்கணுங்கிறது தெரியாது, அப்படி வீட்டுக்குள்ளேயே நான் வாழ்ந்து பழக்கப்பட்டவ அப்படின்னு சொன்னதும் அந்த டிடிஏ வேண்டாமா நீங்கள் போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்போ கைக்கு வந்தீங்க? ஆமாம், 2. நாங்கள் பொன்மலையில் வந்து இறங்கின பிறகு எங்கே போகிறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த ரயில்வே காலனி பிளாக் பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு 1000 பிளாக்கில் 1000 வீடுன்னு சொல்ல முகவரி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேட முடியாது. அம்மா அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ரயில்வே தொழிலாளிகள் வேலை விட்டு ஓடிடுறாங்க ட்ரெயின் ஏறுறதுக்கு. அப்போ ஒருத்தர் எங்களை பார்த்துட்டார், எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு. ஏமா இப்படி பிள்ளைங்க, நீங்களும்மா இப்படி இருந்து இருக்கிறீங்க சரின்னு சொல்லி அவரே அழைச்சிட்டு போய் எங்கள் மாமா வீட்டில் விட்டார். அங்கே இருந்து எங்கள் மாமா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இல்லாமல் இவங்க அந்த முறுக்கு அப்பளம் இதெல்லாம் சுட்டு விற்று கடைங்களுக்கு போட்டு கொஞ்சம் தனக்குன்ற ஒரு வருமானத்தை அவங்க தேடிக்கிட்டாங்க. நாளைக்கு இவருடைய சம்பளத்திலேயே நம்ம வாழ்ந்தோங்கிறது வரக்கூடாதுங்கிறதுல எங்கள் அம்மாவுக்கு அதில் ஒரு பிடிவாதம் இருந்தது. அப்புறம் இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எங்களை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ வந்த பொண்ணு அவ்வளோ சரியாக இல்லை. 3 குழந்தையும் தாயுமா எங்கள் புருஷை சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு வேற மோசமாக பேசினதும் எங்கள் அம்மா எங்களை அழைச்சிட்டு பக்கத்து வீட்டில் கொண்டு விட்டுட்டு பொன்மலை சங்கத்தடல்னு இருக்குது, அது பொன்மலை ரயில்வே தொழிலாளிக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துக்கு போனதும் அங்கே இருக்கிற தொழிலாளிங்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே இடம் இருக்கம்மா, கூரை போட்டுங்க நீங்கள் வந்ததும், அப்புறம் வீடு கட்டிக்கலான்னு சொல்லி மறுநாளே அங்கே குடி போயாச்சு. குடி போன பிறகு எப்படி சாப்பிட்றதுங்கிறதுல 1-2 பட்னியெல்லாம் இருந்திருக்கும்னு வைங்க. அப்போது அந்த ரயில்வே தொழிலாளி குடும்பத்தில் அவங்கெல்லாம் வந்து உதவி செஞ்சாங்க. அப்போ கல்யாண சுந்தரம் பரமசிவம்னு சொல்லி ஒருத்தர் செத்து போயிட்டார் ஜெயிலில்.
அவங்களாம் வந்து உங்களுக்கு எது வேணாலும் நாங்கள் உதவி செய்கிறோம்மா, நீங்கள் இட்லி சுடுங்க, சாப்பாடு செய்யுங்க, யூனியன் ஆஃபீஸுக்கு வர்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு செய்யலான்னு அதுலேருந்து ஆரம்பித்தது தான். எங்களுக்கு கொஞ்சம் வயிற்று சாப்பாட்டுக்கு வழி பிறக்க செய்தது அந்த இட்லி அந்த சாப்பாடு சமையல் எஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருந்தாரு. அண்ணன், நான், அக்கா, நான் ஒன்று, மூணு பேர் மொத்தம். அண்ணன் வந்து நம்ம இயக்கத்தில் இருந்தார். செந்தொண்டர் படைன்னு ஒன்று வச்சுருந்தோம் நம்ம, அதனுடைய கமாண்டர் ஷிப்னு சொல்லி அதில் அவர் இருந்தார். ஜெயிலெல்லாம் ரொம்ப சித்திரவதப்பட்டிருக்காரு அந்த நான் 48 அந்த ஆமாம் அந்த தடை இருந்த போது. அப்போது அண்ணன் இப்போ ஃபெயில் ஆனதுனால எஸ்எஸ்எல்சியில் ஏன் படிப்பு நின்று போச்சு? ஏன்னா காசு அதுக்கு மேலே அந்த டைமில் கொடுக்க முடியலை அம்மாவுக்கு. நான் ஒரு அப்போ தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல 8வது, அவ்வளோதான் படிக்க முடிஞ்சது. அது முடித்தேன், அதுக்கப்புறம் போகலை. மறு வருஷம் போக சொன்னாங்க. என் கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் அடுத்த கிளாஸுக்கு போன பிறகு எனக்கு ஒரு அவமானமாக இருந்தது, நான் போகலை. அதோட நிறுத்தியாச்சு. அம்மாவுக்கு உதவி செய்கிறது, கொள்வது, இந்த மாதிரி வேலைகளோடு அந்த யூனியன் அதனுடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு ஒரு கஷ்டப்படக்கூடியவங்களுக்காக சேவை செய்கிறாங்க, அதுக்கன்று யூனியன் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வறுமை கஷ்டம். அப்போ அவங்க தோழமை உணர்வோடு நமக்கு செஞ்ச உதவிகள். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ 1000 இருந்தாலும் ஒரு தடவை ஜுரமாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா உங்களை 2-3 பேரையும் கொண்டு போய் காவேரி ஆற்றில் தள்ளிட்டு நானும் விழுந்துடுறேன், அப்புறம் உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, நான் இல்லாட்டி போனாலும் உங்கள் நீங்கள் வாழ முடியும், நமக்கு சங்கம் இருக்குது, கட்சி இருக்குது, அப்போ அவங்க வந்து உங்களை நிச்சயமாக பாதுகாப்பாங்க. அப்போ நீங்கள் தைரியமாக இருங்க, நமக்கு சொந்த பந்த பாசத்தை விட சங்கம் கட்சி அந்த பாசம் தான் நமக்கு என்றைக்கும் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒன்றும் படிக்கலை, பள்ளிக்கூடம் போகலை, எதுவுமே செய்யலை. இருந்தாலும் அவங்களுடைய அனுபவ இதனால் அவங்க எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. வேலை செய்ய போக சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போன நேரம் போக பாலசங்கம்னு ஒன்று அமைச்சிட்ருந்தோம். அந்த பாலசங்கத்தில் நாங்கள் இருந்து எல்லாம் செய்வோம். எங்கள் அம்மா அந்த இட்லி சுட்டு விற்கிறப்போ என்ன நடக்கும்னா, அன்றைக்கி ஊற வைக்க அரிசி இருக்காது, அதனால் வேற ஒருத்தர்கிட்ட போய் கை நீட்டுறது அம்மாவுக்கு பிடிக்காது. நாங்கள் கூட ஏதாச்சும் போகிறப்ப யாராச்சும் கொடுத்து வாங்கினா அன்றைக்கி உத கிடைக்கும், அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து யார்கிட்டயாச்சும் ரொம்ப வேண்டியவங்க, நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம சங்கத்தை சேர்ந்தவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு அப்படியே அரிசி உளுந்து வாங்கிட்டு வந்து ராத்திரி 11 மணிக்கு மேலே ஊற வச்சு சுடுதண்ணி ஊற்றி 12 மணிக்கு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அதை பார்த்து பாவம் அழுதுகிட்டே நானும் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறம் காலையில் இட்லி சாம்பார் இதெல்லாம் ரெடி, விடிய விடிய அரிசி எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ அது அப்படியே அந்த சிற்றுண்டி விடுதியாக மாற்றி வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி காசு கொடுக்கறது கஷ்டம், நம்ம ஆளுங்க தான் தெரியுமே, காசு கொடுக்கறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் நான் சத்தம் போட்டு எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் கல்யாண சுந்தரம் ஆனந்த நம்பியெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏய் வாங்கி சாப்பிட்றீங்க அந்த பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஆமாம், நிர்வாகத்துக்கு வந்து அப்பையெல்லாம் யூனியன் கான்ஃபரன்ஸு சின்னதாக நடக்கும், நான் தான் தண்ணி வைப்பேன், எங்கள் அம்மா சமையல்லாம் காய்கறிலாம் அரிஞ்சு சமையல் பண்ணி கொடுப்பாங்க வர்றவங்களுக்கு. அப்போ ரயில்வே யூனியன் எப்படி இருக்குன்னா, ஒரு கேரேஜ், ரயில்வே கேரேஜ், அதுதான் ஆஃபீஸு, கட்டிடமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருந்து ஓரளவுக்கு எங்கள் அம்மா சமாளித்தாங்க. அது என்ன பார்க்கணும்னு சொன்னால், அம்மாவை பொறுத்தவரை எனக்கு அது சொல்லும்போதே எனக்கு மார்க்சிம் கார்க்கு என்னுடைய தாயினுடைய ஞாபகம் வரும். அந்த அம்மா சாப்பாடு கூட தூக்கிட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்கு போகிறப்போ அந்த கூடையில் மற்றதையும் எடுத்துகிட்டு போவோம், ஜார்மன்னனுக்கு எதிரான பிரசுரங்கள் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி வந்துடும். மாட்டினா என்ன கதியாகும்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் அந்த அம்மா படிப்பறிவு அறிவு இல்லாதவங்க, அவங்க செஞ்சாங்க. எங்கள் அம்மாவும் தலைமை வளர்க்கக்கூடிய காலத்தில் எங்கள் அம்மாட்ட தான் கொடுத்து வச்சாங்க கவரிங் அட்ரஸ்ன்னு சொல்லி. இப்போ உங்கள் பேரில் லெட்ரு வரும்,
உள்ள லெட்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிடுவீங்க. அது கவரிங் அட்ரஸ்னு பேர். அதில் பல பேர் பல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்ம அனுதாபிகள் கொடுப்பாங்க. எங்கள் அம்மாட்ட ஒப்படைச்சோம் இந்த மெனிஃபோல்டிங் சீட்டில் எழுதுனது. அவங்க இடுப்பில் சொறி வச்சுருப்பாங்க, அங்கே சொறி வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் போலீஸில் மாட்டினா இதை க்ளோஸ் பண்ணும் முதல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் கதவு தட்டி வந்ததும் எங்கள் அம்மா பாருங்கள், உடனே போய் அடுப்பு பற்ற வச்சு, அப்போ விறகு அடுப்பு தான், பற்ற வச்சுட்றேன், என்னம்மா செய்கிறேன்னு சொல்லி முதுகில் ஒரு அடி அடித்தான் போலீஸில். தேவை இல்லை, இப்போ தலைவலிக்குது, தண்ணி குடிக்கிறேன்னு. அதுக்குள்ளே மேலே இருக்கிற லீடர்ஸை பிடிக்க அவங்க போயிட்டாங்க. இவங்க ஊதாங்குழையால் அந்த காகிதத்தை தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏமான அது எரிஞ்சால் கூட அது எழுத்து தெரியும் அப்படின்னாங்க. அப்புறம் மிச்சம் கடதாசியை நடந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கும்போதே வாயில் போட்டு மென்ன முழுங்கிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போனதும் உமாநாத் கேட்டார், இது சும்மா அப்படி கேட்கும்போது அம்மா வயிற்ற காமிச்சாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட்சியை பாதுகாக்கணும் அந்த ஒரு வைராக்கிய உணர்வு ஜாஸ்தி. இல்லை, நீங்கள் இந்த நிகழ்ச்சி சொல்கிற நேரத்தில் உமாநாத் சொன்னீங்க, அப்போ உமாநாத் தெரியுமா உங்களுக்கு? தலைமறைவாக இருக்கும்போது 1948-49 தலைமறைவாக கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் சொல்கிறேன். அம்மாவனுடைய இது சொல்லும்போது இதெல்லாம் கூட அவங்க செஞ்சாங்க. ராத்திரி பகல் பாராமல் சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் வச்சு நல்ல கட்சின்னு தெரியும். அப்போயும் மெம்பர்ஷிப்பை அவங்க வாங்கிட்டாங்க. நான் அவங்க வாங்கி அந்த மெம்பர்ஷிப்பை வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கட்சி தோழர்களுக்கு பிஆர் இருந்தார், அப்போ சீனிவாசராவ் இருந்தார், என்கே கிருஷ்ணன் இருந்தார், இவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு நானும் அம்மாவும் இன்னொரு தோழரும் அந்த வீட்டில் இருப்போம். ஏகேஜி இந்த பக்கம் வரல, திருச்சிக்கு வந்தார். அப்போ அந்த முறையில் அவங்க வந்து அந்த தலைமறைவு தோழர்களை அம்மா நேரில் ஜெயிலுக்கு போகிற அனுபவம் வந்ததா? அம்மா எங்களோட சேர்ந்து தான் வந்தாங்க. சிறைக்கு போறது, அம்மாவும் சிறைக்கு போனாங்கல்ல? ஆமா. வெளியில மட்டுமே இல்லையே? இல்லை. எப்போ கைது பண்ணாங்க அவங்களை, எந்த நிகழ்ச்சி போது? 1950 முதல்ல அவங்க 46 ரயில்வே ஸ்ட்ரைக் அப்போ இந்த செத்து போன ராஜுன்னு சொல்லி 5 பேர் செத்து போனதில் அவங்களுடைய ராஜுவனுடைய மனைவி அம்மணி, அவங்க எங்கம்மா எல்லாரும் சேர்ந்து ரயில்வே தொழிலாளிகளுடைய குடும்பத்துக்கு நிதி வசூலிக்க போனப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க துப்பாக்கி சூடு நடந்து செத்துட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே இருக்காங்க. எல்லாரும் போய் எங்கள் அண்ணன் பி கேன்னு சொல்லுவாங்க, பி கல்யாண சுந்தரம், அவங்க போய் சொன்னதும் எல்லாருக்கும் உள்ளதும் நம்ம பையனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மற்றவங்கள சமாதானப்படுத்தி அவங்க வச்சுருந்தாங்க. இறக்கலை. நிறைய பேர் உங்கள் மகன்லாம் முன்னுக்கு ஓடுவான், எல்லாத்துக்கும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால் அந்த போராட்டத்தில் அவங்க போயிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த 50 பிப்ரவரி 11 நாங்கள் அரெஸ்ட் ஆகிறோம். யாரோ காட்டி கொடுத்து, நம்ம பல்லாவரத்தில் 4 போலீஸ் ஸ்டேஷன் ரோடு, அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி உமாநாத்தையும் இன்னொரு தோழரையும் பின்னாடி கையை கட்டி தான் இழுத்துட்டு வந்தாங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது. அவர் மேலே வந்து கீழே குதிச்சிட்டார். கீழே ஒரு முஸ்லீம் வீடு, குதித்ததும் கால் உடஞ்சி போச்சு. அதோடு சேர்த்து இழுத்துட்டு பல்லாவரம் ஸ்டேஷனில் கொண்டு வச்சு விசாரணைங்கிற பேரால் அடி இதெல்லாம் நடத்துனாங்க. இப்போது அம்மாவனுடைய வைராக்கியத்தை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய தன்மான உணர்வு, ஒரு பண்டிகை வருது, ஒரு ஏதாச்சும் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் போய் ஒரு வீட்டுக்கிட்டே நிற்கக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு பலகாரம் புது துணி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. கஷ்டப்பட்டாவது இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கூடுதலாக கஷ்டப்பட்டு செய்வாங்க. நான் அப்பொழுதெல்லாம் நான் கட்சியில் சேர்ந்து 45 சேர்ந்தேன். அப்போ எனக்கு 15 தான். சேர்க்க மாட்டாங்க கட்சியில். இப்போ சிவப்பு கார்டெல்லாம் கொடுப்பாங்க பார்ட்டியில். அந்த சிவப்பு கார்டை வந்து மாதம் மாதம் லெவி கொடுக்கறது, அதை நாங்கள் வரவு வைப்போம். அந்த கார்டு வாங்கிறது எனக்கு ஒரு தீராத ஆசை, வாங்கியே ஆகணும். நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லி அப்போது ஜீவா அந்த மோகன்குமார் மங்களம் அவங்களாம் வந்தபோது கொடுத்துட்டாங்க.
அப்போனா உங்களுக்கு கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 45 வருஷம். ஆமாம், அதுலேருந்து கட்சியில் பொன்விழா தாண்டிட்டீங்க. பொன்மலை பாப்பா வந்து பொன்விழா பாப்பா ஆயிட்டீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளூரில் இந்த போராட்டங்கள், ரேஷன் கடையில் நடக்கக்கூடிய, அப்போயிலேருந்தே ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போல்லாம் நேரடி கட்சி நடவடிக்கை தான், அப்போ நமக்கு இந்த முன்னணி அமைப்புகள்லாம் கிடையாது இல்லையா? ஒன்றும் கிடையாது. தீகா மட்டும்தான், காங்கிரஸ் தீகா பெரியார் ஆரம்பித்த பிறகு. அப்போ நான் அதுக்கெல்லாம் போவேன். அப்போ ரெண்டாவது யுத்தம் நடந்துட்டு இருந்தது. ரெண்டாவது யுத்தம் நடந்தபோது அந்த ஹிட்லர் பண்ணுற அநியாயம், அதை எதிர்த்து சோவியத் செஞ்ச போராட்டம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப கவரப்பட்டேன் அந்த விஷயத்தில். அதில் டான்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சித்திரவதை செஞ்சு ஹிட்லர் கொல்லுவான். அது சொல்லவே சொல்லாது, லீடர்ஸை காட்டி கொடுக்காது. அது எங்களுக்கெல்லாம், பசங்களுக்கெல்லாம் அந்த டைமில் அது ஒரு வீராங்கனை முன்மாதிரியாக இருந்தாலும் அவளை போல் நம்ம பாடுபடணும், உயிர் கொடுத்தாலும் நம்ம இயக்கத்துக்காக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வீரத்தை உண்டாக்கும். அங்கே இருக்கக்கூடிய யூனியன் லீடர்ஸில் பலரும் இந்த யுத்தத்தினுடைய முடிவுகளை பற்றி விளக்கிட்டு இருப்பாங்க. செஞ்சேன்னு பிடிச்சி பிடிபட்டு அப்புறம் ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டது உள்பட நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லித்தருவாங்க. நான் முதல் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து வறுமை, அதுக்கு எதிரான போராட்டம், அப்புறம் அம்மா கஷ்டப்படும்போது அந்த வறுமைக்கு எதிரான சில வருமானத்துக்கு வழி ஏற்படக்கூடிய அந்த வேலைகளும் பங்கெடுத்தது. அதோடு கூட தொழிற்சங்க வேலைகள், மெயினாக எனக்கு ரயில்வே தொழிற்சங்க இயக்கம் தான் எனக்கு ஒரு அரசியல் படிப்பினை பாடத்தை கொடுத்ததுன்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி ரயில்வே தொழிலாளிகள் போராட்டம் நடக்கும், மறியல் நடக்கும், அதிலெல்லாம் போய் நான் நின்று இது பண்ணுவேன். அப்போது அதுலேருந்தே நமக்கு இப்போ உலக அரசியலை பற்றி அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பாலர் சங்கம்னு சொன்னால் இந்த மாதிரி பாடங்கள் எங்களுக்கு சொல்கிறதோட ஹிந்தி கற்றுக் கொடுப்பாங்க. அதோட கூட இந்த இந்த விளையாட்டு, பல விளையாட்டுகள், டென்னிஸ் அது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதிலெல்லாம் நான் ஈடுபட்டு இருப்பேன். அதாவது இந்த பாலர் சங்கம் தான் உங்களுக்கு பள்ளிக்கூடம், ரேடியோ காலேஜ். ஆமாம், அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் மாத சங்கம், அப்போ நாங்கள் அந்த பால சங்கமாக இருக்கும்போது பொங்கலுக்காக இந்த காணு பொங்கலுக்கு கும்மி அடித்து வீடு வீடாக அந்த அரிசி எல்லாம் வாங்குவோம். வாங்கி நாங்கள் அதை கட்சி நிதிக்காக கொடுப்போம். ஒரு தடவை 43 வருஷம் மேற்கு வங்கத்தில் கடுமையான பஞ்சம், ரோட்லெலாம் எலும்பும் தோளுமா, அந்த எலும்பில் பால் குடிக்க முடியாமல் அந்த மார்பகத்தில் அவங்க பிள்ளைங்கள்லாம் செத்து போய் கிடக்கிறதெல்லாம் படங்கள் வரும். அப்போ நாங்கள் நிறைய வசூல் பண்ணோம் அதை வச்சு, மருந்து பொருட்கள், அப்புறம் குழந்தைங்களுக்கு வேண்டிய துணிமணிகள், இதெல்லாம் பண்ணி இங்கேருந்து பார்சல் அனுப்பிச்சோம். அப்போ ஒரு மனிதாபிமான உணர்வு என்பது மற்றவங்களுக்கு செய்யணுங்கிறது எங்கள் அம்மா கிட்டேருந்து எங்கள்கிட்ட வந்தது. அவங்க ஒரு பிச்சைக்காரங்க கேட்டால் எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ரோட்டில் போகிறப்போ ஒரு புள்ளை அழுதுகிட்டே வருதுன்னு வைங்க, அதை தூக்கி மூக்கெல்லாம் சிந்தி சுத்தம் பண்ணி கையில் காசு கொடுத்து மிட்டாய் வாங்கிக்கோன்னு அனுப்புவாங்க. அது அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு சித்தாந்தம், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கதை பேசிகிட்டு இருக்க, தானாக எப்படி வளர முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கடவுள் இது இருந்தது. சங்கத்தில் அவங்க இது ஆக ஆக அதை விட்டாங்க. அவங்க உங்களுக்கு வீட்டில் கடவுள் சாமி கும்பிடுறது படமே கிடையாது, இல்லை அப்படி பழகிட்டோம். எங்கள் அம்மா வந்து அப்பா செத்த அன்னைக்கு இந்த அவருக்கு இஷ்டமானதை வச்சு படைப்பாங்க. நான் போய் அதில் எத்தனை மீன் துண்டு இருக்குது, எத்தனை அந்த இது துண்டு இருக்குன்னா பார்த்து வச்சுட்டு வந்துடுவேன். கதவு சாத்திட்டு அவங்க வந்து சாப்பிட்டு போவாங்களாம், அதுக்காக கதவு சாத்தி வைப்பாங்க. நான் போய் திரும்ப பார்ப்பேன், என்னம்மா பார்க்குறேன்னு கேட்பாங்க. ஒன்றும் கூட குறையலம்மா, ஒரு துண்டில் ஒரு பீஸ் கூட எடுக்கலை. நீ என்ன நீ அப்பாவுக்குன்னு சொன்ன, அப்பா வந்து சாப்பிடவே இல்லை, அப்பா பேர் சொல்லி நம்ம தான் சாப்பிட்றோம். அப்புறம் சும்மா கையை வாங்கிட்டு வருவாங்க, வேற ஒன்றும் இது இல்லை. அதனால் சின்ன வயசுலேருந்து அது எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லோருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இப்படி ஆரம்ப காலத்துலேருந்தே நான் வந்து அந்த இயக்கத்தினுடைய தொடர்பு இதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் அந்த பிடபிள்யூடி இன்ஸ்பெக்டருக்கு தொழிலாளிங்க, கேங்கு தொழிலாளிங்க
தீபாவளிக்கு பொங்கலுக்கு சீர் செய்கிற மாதிரி இவங்களுக்கு கொடுக்கணும். பவன் மோதிரமும் பசுமாடும் மதுரை பிடபிள்யூடி இன்ஸ்பெக்டருக்குன்னு அதையும் எழுதி வச்சேன். அவன் ஒரு கேஸை போட்டு விட்டான், இவங்களும் கேஸ் போட்டாங்க. அப்புறம் டாக்டர் போட்ட கேஸு நிற்கலை, ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணையே அழைச்சேன் அந்த கோர்ட்டில், என்னை இவன் தப்பாக நடந்தான்னு சொல்ல வச்சோம். அப்புறம் நான் ஒரு பையனை பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அந்த பொண்ணுக்கு, அதை அப்படி சொல்லி லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது இவனுடைய சன்னத்தையே கேன்சல் பண்ணிட்டாரு. தொழிலரசு பத்திரிகையில் நான் துணை ஆசிரியராக இருந்தபோது ரயில்வே காலனியில் ஒரு ரயில்வே தொழிலாளி மகளை ஆஸ்பத்திரி டாக்டர் வீட்டுக்கே போய் தப்பாக நடந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டார். அடுத்த நிமிஷமே எனக்கு அடுத்த வீட்டிலேருந்து எனக்கு தகவல் வந்துருச்சு. நான் போய் அந்த பெண்ணை பார்த்தேன், இப்படியெல்லாம் செஞ்சானு. நான் அப்போ தான் தொழிலரசு முடிக்க போகிறேன், அதெல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி ரவீந்திரன் டாக்டர் ரவீந்திரனுடைய அநியாயம், இந்த சண்பகலட்சுமிங்கிற பொண்ணை இப்படி செஞ்சிட்டான், நடவடிக்கை வேண்டும்னு சொல்லி எழுதி போட்டேன். அதை நம்ம செஞ்சாங்கன்னு அழுத்தி சொல்ல முடியாதுல்ல பத்திரிக்கையில், எனக்கு அப்போ தெரியாது, அனுபவ குறைவாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் நடந்தது. கேஸுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஊரில் போடுவான், குளித்தலையில் மணப்பாறையில் இந்த மாதிரி போடுவான். அப்போது எடிட்டருங்கிற முறையிலையும் பிரிண்டர் இது இதுங்கிற முறையில் அனந்த நம்பியார் இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. அப்போ கோர்ட்டில் ஒரே ஒரு விஷயம், அந்த பொண்ணு வந்து சாட்சி சொன்னால் அந்த கேஸ் ஜெயிக்கலான்னு. அந்த பொண்ணை போய் கேட்டால் நிச்சயமாக நான் வர்றேன் சரின்னா அவங்க வந்து கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அப்போ கோர்ட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்ததும் நாங்கள் லால் பகதூர் சாஸ்திரிக்கு தந்தி கொடுத்தோம். அவர் அவனுடைய வேலை போகிறது மட்டுமல்ல, 24 மணி நேரத்தில் அவருடைய டாக்டர் சன்னத்தையும் கேன்சல் பண்ணிட்டார். லால் பகதூர் சாஸ்திரி அப்போ மந்திரி இருந்தார். போய் படிச்சதே பாயில விட்டீங்க, படிக்கல. அப்புறம் இந்த பத்திரிகை ஆசிரியர் இருக்கிற அளவுக்கு படிப்பு நீங்க அப்புறம் எப்படி வளர்த்தீங்க? நான் அப்பவே சின்ன சின்ன நாடகங்கள் எழுதுவேன். சாயந்தரம் புதன்கிழமை வியாழக்கிழமை ரயில்வே ஒர்க்கர் சங்க மைதானத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு சிறு சிறு நாடகம், நம்ம ஒன்றாம் முதல் தேதி அப்படின்னு ஒரு நாடகம், சம்பளம் வாங்குற அன்னைக்கு எப்படி ரயில்வே கேட்டில் அந்த 6 மாதம் வட்டிக்காரன் வந்த வட்டிக்காரன் பிடுங்கிட்டு போகிறது, பிள்ளைங்க வந்து இப்போ ஸ்லேட்டு புஸ்தகம் வாங்கிறதுக்காக அப்பா கிட்ட காத்துக்கிட்டு நிற்கிறது, ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறது, அப்புறம் வீட்டில் போய் அந்த அம்மா சொன்னால் இவன் போட்டு சாத்துறது, இந்த மாதிரி சில அனுபவ வாயிலாக வரக்கூடியது எழுதி நாங்கள் நடிக்கிறது. அப்போ எல்லாம் சில பேர் அழுதுருவாங்க, சில பேர் அதெல்லாம் கேட்டுட்டு போவாங்க. வாரத்தில் அப்படி நாங்கள் நடத்திட்டுருந்தோம். அதே மாதிரி ரயில்வே நிர்வாகிகளை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க லஞ்ச லாவணியங்களை எடுத்து எழுதுறது உண்டு. எனக்கு படிப்பு கொஞ்சமாக இருந்தால் கூட அந்த அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அரசியல் அனுபவங்கள் எனக்கு எழுத முடிஞ்சது. பாட்டு எழுதுவேன், அதை எழுதுவேன், சின்ன சின்ன கவிதை எழுதுவேன். அப்போ அந்த அனுபவத்தில் தான் வந்தது, படிச்சுட்டு வந்து எழுதுறதாக சொல்ல முடியாது. அந்த பத்திரிகையிலையும் நான் தொடர்ந்து இருந்தேன். தொழிலரசு ஒளிபரப்புன்னு தான் இந்த முறையில் செய்கிறது, நான் சொன்னேன்ல நாடகங்கள் அதெல்லாம். ஒரு தடவை ரயில்வே நிர்வாகம் இதை பேன் பண்ணிட்டான், இது நடத்தக்கூடாது, 144 போட்டாங்க. 144னா 3 பேர் தான் சேர்ந்து உட்காரக்கூடாது இல்லையா? ஆகவே நாங்கள் என்ன செஞ்சோம், வெளியே மைதானம், பெரிய மைதானம், 3 பேரா தள்ளி தள்ளி உட்கார சொன்னோம். அப்படி தள்ளி தள்ளி உட்காந்ததுனால நாங்கள் பெரிய மைக்கை சத்தமாக வச்சு வச்சுட்டோம். போலீஸ் அப்புறம் உள்ளே வரப்போ பின் வழியாக நாங்கள் வேறு பக்கம் போயிடுறது, அந்த வழியில் அப்படி ஒன்று நடந்தது. அவங்கள ஏமாற்றி அதெல்லாம் செஞ்சோம். அப்போது இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக என்னுடைய நான் சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில். அதில் நல்ல பேர். அதே மாதிரி குடும்ப விவகாரத்தை நடத்துறதுக்கு அனந்த நம்பியார் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறது. புருஷன் மனைவி அடிக்கிறது அவ்வளோ கோபம் வரும் எனக்கு அந்த வயசில். அந்த மாதிரி அடிக்கிறவங்களை தடுக்கிறதுக்காக ஒரு குழு. அங்கே போனாக்கா புருஷன் இன்னொருத்தம் அம்மாவோட தொடர்பு வச்சுருப்பான், பொண்டாட்டி அப்படி சில சமயம் சில சந்தர்ப்பங்களில். எனக்கு அப்போ இருக்கிற வயசு குறைவு,
எனக்கு இந்த விஷயத்தில் ஏன் போகிறாங்க, நான் புருஷன்தான் இருக்கானே, எதுக்கு இவங்க போய் தப்பாக போகிறாங்க, அது எனக்கு புரியாது. அனந்தன பேர் உனக்கு அது புரியாது, நான் அதை பேசிக்கிறேன்னு சொல்லி சில கேஸு சரியாக்கி கொடுப்போம், சில கேஸில் பிரிவினை வரும். அதை மாதிரி ஒரு குழு கூட யூனியனில் வச்சு அப்போ எனக்கு அனுப்புவாங்க. எனக்கு சில அனுபவ குறைவுனால அவங்களுடைய சச்சரவுகள் என்னங்கிறது தெரியாது, அந்த மாதிரியும் செய்வோம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஒரு பயிற்சி களம் மாதிரி இருந்திருக்கு. ஆமாங்க, ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடைக்க முடியாது. இங்கே எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்தது, எங்கள் குடும்பத்தினுடைய நிலைமையும் சேர்ந்து அது ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்புன்னு சொல்லலாம். என்ன வேற ஒருத்தராக இருந்தால் என்ன பாவம் செஞ்சோம், கடவுள் இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி சொல்லாமல் இந்த மாதிரி இதை எதிர்த்து எப்படியாவது நம்ம சமாளிக்கணுங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை அம்மாவுக்கு இருந்தது, எங்களுக்கும் அதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த முறையில் அங்கே இருந்தோம் நாங்கள். அப்புறம் 27 பொருட்களை கொண்ட ரேஷன் ஷாப் இருக்கும், ரயில்வே ஒர்க்கருக்கு பயிர் அது இது எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அதில் ஒன்று குறைஞ்சி போனால் சண்டை போடுறது, அப்புறம் ரயில்வே கேட்டில் போய் சண்டை சச்சரவு, அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், ரயில்வே தொழிலாளி மகாநாட்டோட பெண்களுடைய மாநாடும் நம்ம நடத்துவோம். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி பெண் உரிமை சமத்துவம் இந்த போல அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இல்லை. அவங்க மதிக்கணும், புருஷன் அடிக்கூடாது, இந்த மாதிரி குடும்பத்தில் அவங்கள மரியாதையாக நடத்தணுங்கிற மாதிரி தான் பிரச்சனை வரும். அப்புறம் விலைவாசி ஏற்றம், அப்போது வரதட்சணை கூட அவ்வளோ வரல அப்போ ஏதோ கொஞ்சம் தான் நடக்கும். ரயில்வே ஒர்க்கர் ஃபேமிலியெலாம் அப்படியெல்லாம் வரதட்சணை இப்போ கொடுக்குற மாதிரி கிட்டக்கே போக முடியாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு ஒரு மகாநாடு நடத்தி அதெல்லாம் செய்கிறது. ரயில்வே தொழிலாளி பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும், மனைவிக்கு வந்து பாஸ் கொடுக்கணும், இதெல்லாம் வச்சு நாங்கள் செய்கிறது உண்டு. அப்போ மாதர் சங்கம் பொன்மலை மாதர் சங்கம், அந்த மாதர் சங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு மாதர் சங்கம்னு சொல்லலாம். அவங்க தான் தூண்டுகோலாக அஸ்திவாரமாக அந்த மாதர் சங்கம் இருந்ததுங்கிறது சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அப்படி அமைச்சோம். பட் இந்த நடவடிக்கைகள்லாம் இந்த கைதான உடனே அடிபட்டு போச்சு இல்லையா? அப்போ முதல்ல 48 ஆமாம் தலைமறைவாக போன போதே, ஆனால் மற்றவங்க கொஞ்சம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தலைமறைவாக போய் யூனியன்லாம் தடை செஞ்ச பிறகு நாங்கள் தலைமறைவாக பல்லாவரத்தில் போயிருந்தோம். அந்த அப்போ சிறைக்கு போய் 1.5 வருஷம். அதான் முதல் சிறையாக இருப்போமா உங்களுக்கு? ஆமாம், முதல் முறை. முதல்ல ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு தடவை முதல் இந்த எல்லாரும் ஏகாதிபத்தியம் ஒழிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்ன மட்டும் விட்டு போகிறீங்க, சின்ன பிள்ளையாக இருந்தால் சேரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு 14 வயசு இருக்கும், நானும் சத்தம் போட்டேன், என்னையும் இழுத்து லாரியில் போட்டான். கோர்ட்டுக்கு போனதும் அந்த நீதிபதி உன் வயசு எத்தனைனா 14, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி சொல்லிட்டான். அப்போது எல்லாரோடையும் ஜெயிலுக்கு லாரியில் அழைச்சிட்டு போயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இதில் ஜெயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. அங்கே போய் வெளியே போக சொன்னேன்னா அந்த கோர்ட்டில் பிடிச்ச அழுக வீடு வரைக்கும் அழுதுகிட்டே வந்தேன். இப்படி அநியாயமாக அந்த ஜட்ஜை திட்டி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு வந்தேன். போ பரவாயில்ல இன்னொரு தடவை பார்த்துக்கலான்னு அம்மா சொன்னாங்க. அவங்க வாய் முகூர்த்தம் என்னாச்சுன்னா இந்த கடுமையான ஜெயில் உதையெல்லாம் வந்தது இதுக்கு பிறகு தான். அது ரொம்ப ஒரு நாள் போனதுக்கு எனக்கு விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோபம் வந்தது. அது வட்டி முதலுமாக அப்புறம் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தில் நமக்கு கிடைச்சி. அது இந்த அடக்குமுறை காலத்தில் ரெண்டு பேர் போனோம். தலைமறை இடம் கண்டுபிடிச்ச போலீஸால் முற்றுகையிட்டு எல்லாரையும் கொண்டு போனோம். அப்போ தான் அம்மா வந்து இந்த அட்ரஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, அழிச்சாங்கன்னு சொன்னேன்ல. அப்போ நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம். அப்போ அப்பதான் அம்மா ஜெயிலேருந்து திரும்பி வரவே இல்லை. ஆமாம், செத்து போயிட்டான். அப்போ நாங்கள் போய் இருந்தபோது விசாரிச்சாங்க, ராமமூர்த்தி நொண்டி நொண்டி நடந்தால் இப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. ஐயா இது கூட தெரியாதா போலீஸ் ஆஃபீஸருக்கு, சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க அப்படின்னு. அவன் ராமமூர்த்தி வச்சுக்கிட்டு மனசில் வச்சுட்டு கேட்குறான். அதுதான் அப்புறம் எனக்கு அவர் என்னமோ சமையல்லாம் பண்ணி போடுவாராமே, உங்களுக்கு ரசம்லாம் நல்லா வைப்பாராமே, எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அப்போ ராமமூர்த்தியே உங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னேன்.
நீங்கள் இப்படியே சொல்லி உண்மையை சொல்லலைன்னா நாங்களாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வெளியே வந்தோங்க. நாங்கள் நீங்கள் வந்து ஒழுங்காக சொல்லலைன்னு வச்சுங்க, நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாருங்கள், மாரி மணவாளன் இவங்கெல்லாம் சுட்டு கொண்டுட்டோம். அதில் என்ன இப்போ சுட்டு கொண்டதால் என்ன சுட்டுவேன்னு சொல்கிறீங்க? சுட்டதுனால உங்களுக்கு என் மனசில் இருக்கிற இதை எடுக்க முடியாது. சுட்டுக்க சுட்டால் நீங்கள் மனசில் இருக்கிற யார் யார் செய்தியை உன்னால் அதை எப்படி எடுக்க முடியும் செத்த பிறகு? அதனால் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் ரெடியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவானுங்க. பாருங்கள், இவ்வளோ இவ்வளோ பெரிய கை ஒரு ஆள் விஜயராகவன் சொல்லி ஒரு போலீஸ் பிரிஞ்சு இந்த இவ்வளோ தூரம் இருக்குங்க. இந்த கன்னத்தில் ஒன்று, இந்த கன்னத்தில் ஒன்று, ஒரு மாதிரி கிருடன்னு சுற்றிடும் அப்படியெல்லாம் அடிப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மாட்ட உதவாங்களை, கல்யாணம் உதவாங்களை, அங்கே தான் நாங்கள் உதவாங்கினோம். அம்மாவை ஒரு அடியோட விட்டானுங்க. அப்புறம் உமாநாத்தை இவங்களெல்லாம் அடிக்கலை, அவர் பெரிய கால் கட்டு போட்டுக்கிட்டு உடஞ்சி போனதுனால போலீஸ்காரங்க தூக்கிட்டு போவாங்க. அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம், எங்கப்பா நம்ம குதிரை கிடைக்கல, வாங்க 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 சீக்கிரம் பாத்ரூம் போகணும் அப்படின்னு கூப்பிடுவார். அதனால் அந்த மாதிரி ஜெயில் இதுக்கு போன பிறகு பிறகு எங்களை அரசியல் கைதியாக நடத்தணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கை வச்சு. இப்படி எங்களை கண்ட பணிக்கு அடிக்கிறீங்க, மலபார் போலீஸை கொண்டாந்து விட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது சடையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த பயநெட் வச்சுருப்பாங்கள்ல, அதால் குத்தி நல்ல நீட்டாக ஜெகம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு துண்டாக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தேன், அது கோர்த்து கீர்த்தில் காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு எங்களை ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அடைச்சிட்டேன். அடைச்சு அந்த மாதிரி கோரிக்கை அரசியல் கைதியாக நடத்தணும் எங்களை. பிப்ரவரி 11 மார்ச் 8 வரைக்கும் 28 இருந்தோம் நாங்கள். அம்மா 23 இருந்தாங்க. அதாவது அப்போயெல்லாம் எங்களுக்கு 24 லாக்அப், வெளியே வர முடியாது. கக்கூஸ் போகிறாந்தா ரெண்டு கையில் விலங்கு போட்டு தான் வச்சுருப்போங்க. நான் சொன்னேன் என்ன அறிவு கெட்டத்தனமாக இருக்குது, ஒரு கையாவது அவுத்து விடுங்க ஐயா, எப்படி கக்கூசுல போகிறது நாங்கள் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு சத்தம் போட்டு நான் சும்மா சொல்கிறது செவரு கொஞ்சம் கட்டையாக தான் இருக்குது, ஏறி கூட குதிச்சிடலாம் போல் இருக்குன்னு. அதில் ஒரு பரபரப்பும் பயமும், நான் ஏறவும் முடியாது ஒன்றும் முடியாதுங்க, இத்தனை ஒன்று போய் எப்படி ஏற முடியும்? சும்மா தமாஷுக்கு சொன்னாவே அவங்க பயப்படுவாங்க. அப்புறம் உண்ணாவிரதம் இருப்போம், இருந்தபோது எல்லாருமே ஒன்றா வரும். அம்மா அம்மாவே இவங்களாம் சொன்னாங்க, நம்ம லேடிஸ்லாம் நீங்கள் இருக்க வேண்டாமா, ஏன்பா நீங்களாம் இருக்க வேண்டியவங்க சாவு போகிறீங்க, அப்புறம் நான் மட்டும் உட்காந்துட்டு என்ன செய்யறது, உங்களை தூக்கி வச்சுக்கிட்டு அழகு சொல்கிறீங்களா, அதெல்லாம் முடியாது நானும் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்புறம் எங்களை தனியாக அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனாங்க. நான் ஃபஸ்ட்டு ரூம்னா அம்மா ஒரு 4வது ரூம், அம்மாவான சத்தம் போட்டால் ஊனும் சத்தம் மெதுவாக பலகீனமாக வரும். அவங்க ரொம்ப சீரியஸாக தான் போயிட்டு இருந்திருக்காங்க ஸ்டேஷன். அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் உண்ணாவிரத்தை உடைக்கணும்னு வாசலில் பால் பிரெட்டு பழம் வச்சுட்டு போவாங்க. நான் அதெல்லாம் கையால் விட்டு இடுக்கலை, தூக்கி அடிச்சிடுறது. அப்புறம் தண்ணி கொடுக்கறதுல குளுக்கோஸ் கலந்து கொடுப்பாங்க, அதை நான் எடுத்து கீழே கொஞ்சோண்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருப்பேன், எறும்பு முக்கியம், அப்போ அதில் குளுக்கோஸ் கலந்துருக்கான்னு வச்சுக்கிறது. அப்படி 2-3 தண்ணி கூட இல்லாமல் தொண்டையெல்லாம் காஞ்சு கஷ்டப்பட வேண்டியிருந்தது. அப்புறம் மார்ச் 4 காலையில் வந்து வார்டுங்க சொன்னாங்க, அம்மா செத்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் பார்க்கணும் நான், அது மந்திரி தான் சொல்லணும். அப்போ குமாரசாமி ராஜா முதலமைச்சர், போலீஸ் அமைச்சர் மாதவ மேனன். அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு மாகாணம், மாகாணம் ராஜதானி, அது கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு. அதனால் மாதவ மேனன் அவர் வந்தார் ஜெயிலுக்கு, என்னான்னு கேட்டார். இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, பார்க்கணும், பார்க்கறதுக்கு ஒரு வேலை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்யணும? கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து விலகிட்டேன்னு ராஜினாமா லெட்டர் கொடுங்க, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ என் முன்னாடி அம்மாவா லட்சுமா
எதில் நிற்கிறதுன்னு முடிவு பண்ண பிறகு நான் லட்சத்துக்கே நிற்கிறதுன்னு நான் எழுதி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். அம்மா ஒரு மூட்டையை கட்டி அங்கே ஒரு ஜெயிலெலாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, கருப்பு போடுவேன், கண்ணங்கண்ணேன்னு இருக்கும், ஒரு சிவப்பு பார்டர் இருக்கும், அதில் வச்சு கட்டி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சும்மா மோதி எழுதிட்டு சத்தம் போட்டும் கொண்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே அவங்கள அடக்கம் பண்ணாங்கன்னு இன்றைக்கி எனக்கு தெரியாது. அவங்க போயிட்டாங்க. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னு சொன்னால், ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க நான் செத்து போனால் செங்கோடியால் என்னை போத்திட்டு அப்புறம் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி. அது செய்ய முடியலைங்கிறது எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நினச்சது செய்ய முடியலைங்கிறதுல ஒரு நிலைமை. அப்புறம் அதுக்கு பிறகு நாலு நாளைக்கு பிறகு எங்களுடைய உண்ணாவிரதம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஜாமீனில் விட்டாங்க. அவங்க பேரில் எல்லாம் சதி வழக்குன்னு போட்டாங்க, சேலம் சதி வழக்கு, திருச்சி சதி வழக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் ஜாமீனில் வெளியே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணேன், கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டில் சட்டவிரோதமாக்குன்னு 17(17) என்னமோ ஒரு செக்ஷன், அதை தவறுன்னு சொல்லிட்டு 3 ஜட்ஜில் 2 ஜட்ஜு சொல்லிட்டதும் எங்களுக்கு வெளியே வந்து மிட்டாயெல்லாம் வாங்கி பட்டாசு கொளுத்தி தடை நீக்கப்பட்டதுங்கிறதுல அவ்வளோ குஷியாகி அப்புறம் கஷ்டம் அவசரப்பட்டு சிவப்பு துணி வெள்ளை துணியை கட் பண்ணி வச்சு கொடி தச்சு அதெல்லாம் மாட்டி இது பண்ணோம். அப்புறம் எல்லாருக்கும் தந்தி கொடுத்தோம். அந்த மாதிரி தடை நீக்கப்பட்டது. அப்புறம் நீக்கப்பட்ட பிறகு தலைமறைவாக இருக்காங்க பாலதண்டாயுதம் பாலசுப்ரமணியம் ஏபி அவங்கள போய் பார்ப்பேன் நான். அது எவ்வளவோ சிஐடிக்கெல்லாம் டிமி கொடுத்து போகணும். ஹோட்டல் அம்பேத்கருக்கு காலையில் போவோம், அங்கே வந்து நிற்பான், நாங்கள் பின்பக்க வழியாக போயிடுவோம், அவனுக்கு தெரியாது. அப்போ அவங்களெல்லாம் கலந்து பேசிட்டு பொன்மலையில் போய் நீங்கள் யூனியன் ஆஃபீஸர் திறந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் பொன்மலைக்கு வந்தேன், அம்மா கூட வந்தேன். அம்மா இல்லாமல் போய் அங்கே மெம்பர்ஷிப்பெல்லாம் போட்டேன் நான். அவ்வளோ பயம், அவ்வளோ அடக்குமுறை கொடுமை நடந்திருக்கு. எங்கள் வீடு பானை செட்டி ரெண்டு உடஞ்சி எல்லா சாமானும் கொண்டு போயிட்டாங்க போலீஸு. வெறும் வீடு, காலனி வீடு. அப்போது என்ன ஒர்க்கர்லாம் என்ன செஞ்சாங்க சும்மா சொல்லக்கூடாது. இந்த ரயில்வே ஒர்க்கரு டெய்லி ஒவ்வொரு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. காலையில் ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், நைட்டு ஒருத்தர். 6 மாதம் அப்படி சாப்பிட்டேன் நான். அப்புறம் அவங்ககிட்டலாம் போய் நானே போய் மெம்பர்ஷிப் போட்டு 2000 மெம்பர்ஷிப் அதை கையில் காசை வச்சுக்கிட்டு எனக்கு சினிமா கூட போக மாட்டேன் நான். இந்த புள்ளை பாரு வசூல் பண்ணி சினிமாவுக்கு போகுதுன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜன்னல் பாடி நடத்தி ஒரு நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட ஒப்படைச்சு திறப்பு விழா செய்கிறதுன்னு சொல்லி யூனியன் கட்டடத்துக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி, ஏன்னா குண்டு தொலைச்சதெல்லாம் இருந்ததெல்லாம் அப்படி அப்படியே கிடந்தது, அதை பண்ணி. அப்போது சக்கரை செட்டியார் வந்தார், பெரியார் வந்தார். பெரியார் கூட எனக்கு அங்கே திருச்சியில் ரொம்ப நாள் பழக்கம் உண்டு. அவருடைய சுயமரியாதை இயக்க கருத்துகள் என்னை அதிகமாக ஆகர்ஷித்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போயெல்லாம் வேறு யாரும் அந்த மாதிரி பெண் உரிமை, கைம்பெண்ணாக இருக்கிறவங்கள விதவை, அவங்களுக்கு கல்வி, திருமணம், அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் பேசினார். வேறு பார்ட்டி இடதுசாரி கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க கூட அவ்வளோ பேசலை. நம்ம அதை ஒத்துக்கணும்ல, பெரியார் தான் பேசுவார். அப்போ ஜீவானந்தம் அவங்க கூட இருக்கிறப்போ அவங்களும் அவரும் பேசுவார். அவரும் என்கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவார், பெரியார் சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பெரியார் வந்த பிறகு ஒரு கூட்டம் தேவர்காலில் திருச்சியில், அந்த கூட்டத்தில் இந்த சித்திரை மாதம் தான் வெயில் ஜாஸ்தி, அது தகர கொட்டையாது. பெண்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ஒரு இது கதை, ஒரு ஜோக்கு பாட்டு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஏமா ரொம்ப வேர்வையாக இருக்குது, மழை பெஞ்சால் பரவாயில்ல, யாராச்சும் பத்தினி இருக்கிறீங்களா, எந்திரிச்சு மழையே வான்னு சொல்லி சொல்லுங்க. பெய்யன்னு திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, யாரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, எல்லாம் வரிசையாக சொல்லி பத்தினி இல்லையா, ஐயோ ஒருத்தர் கூட இல்லை பாருமா பத்தினிங்க, நீங்களே பாருங்கள், பத்தினியே கிடையாதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பத்தினிக்கும் மழைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்க நீங்கள் ஏன் அப்படி வந்து சொல்கிறீங்கன்னு. அப்படியும் பாப்பா அவங்கள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓ மரியாதையான அவர், அவர் வீட்டுக்கு போனோம்னா எந்திரிச்சுன்னுட்டு என்ன உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். அந்த அவ்வளவு மரியாதை உள்ள ஒரு லீடர்ஸை நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளவு பிரியமாக இருப்பார்.
பேசுவார், இடையில போவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார். பொன்னூட்டுக்காரங்க பேசினார். அவர் என்னன்னா, அந்த பிராமணர்கள் ஏமாத்திடுவாங்கங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மனோபாவம். அதை என்கிட்ட சொல்லி அப்புறம் நான் வேற பேசி அவர் தான் கேட்டார், பையன் யாரு, எந்த ஊருக்காரு, எல்லாம் கேட்கவும் சொல்லவும் நான் இது சொல்லிட்டேன். ஐயோ, நீ ஏமா பிராமணரை போய் பண்ணுற, அது ரொம்ப மனசுக்கு சரிப்பட்டு வரலையே அப்படின்னாரு. எங்கள் கட்சியில் ஜாதி பிரதான இது இல்லை, அவருடைய குணம் லட்சிய பிடிப்பு இதுதான் நாங்கள் பார்க்குறது. சரி, உன்னை ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டேன், ஏன்னா நீ ஒரு காதலிச்சு திருமணம் செய்யக்கூடிய முறையில் நீ வந்து சந்தோஷமாக கூப்பிடணுன்னு வரும்போது நான் போய் இதை போய் சொல்லியிருக்கேன், அது நான் வந்துடுறேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். தோழர் உமானத்தை நான் காதலித்து கல்யாணம் பண்ணது தலைமுறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் தான். அப்போ நாங்கள் தலைமுறைவாக இருக்கக்கூடிய அப்போ டென்னுன்னு சொல்லுவோம், அந்த அந்த இடத்துக்கு பேர் அலுவலகங்கிற மாதிரி. அதில் வந்து நாங்கள் வந்து இருக்கும்போது அப்புறம் என்ன தோழர்கள்லாம் இருந்தாங்க, அப்புறம் கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போது எங்களுக்கு இஷ்டப்பட்டோம். எனக்கு அப்பையிலேருந்தே ஒரு கம்யூனிஸ்ட் திருமணம் செய்வதன் மூலம்தான் வாழ்க்கை புரட்சிகரமானதாக சந்தோஷமாக அரசியலாக இருக்க முடியும்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் பொதுவாக கட்சிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது அனுமதிக்கல இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 48க்கு முன்னே இல்லை, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு தந்தாங்க. அது இது அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த நிலைமையெல்லாம் சீரடைந்த பிறகு அப்புறம் வெளியே போய் மேரேஜ் பண்ணலான்னு. 52 வெளியே வந்த பிறகு தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் வந்து கட்சியே பத்திரிகைலாம் அடித்து செஞ்சாங்க. ஒரு பொதுக்கூட்ட மேடையில் தான் எங்கள் கல்யாணம். அந்த கல்யாணம் கூட பொன்மலைப்பட்டியில் வஉசி மைதானம்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நடந்தது. தாலி கட்டல. அப்புறம் எங்களுக்கு அந்த ஜாதி சம்பிரதாயம் ராகு காலத்தில் தான் கல்யாணம் வச்சோம். 5 மணிக்குள்ளே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு கரெக்டாக கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணோம். அவர் பெரியாருக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ தைரியமாக சொல்கிற பேசுகிறதும் செயல்பாடும் சரியாக இருக்குங்கிறதுல அவருக்கு ஒரு எங்களால் ஏமாற்றிட்டு அமாவாசை விரதம் போய் இருந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு எங்கிட்ட வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவார். அதில் கல்யாணம் பண்ணோம். இப்போ உமானார் பேசும்போது சொன்னார், இந்த தாலி கட்டுறது ஒரு அடிமை சின்னம்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த காலத்துலேருந்தே தாலியை காமிச்சே பெண்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நான் அப்படி தாலி கட்டுறதுன்னு ஒத்துக்கிட்டேன்னு வைங்க, நானும் ஒரு தாலி கட்டிக்கணும், பாப்பா என்ன கட்டணும், நான் அவங்களுக்கு கட்டணும், ரெண்டு பேரும் வேணாம், அது இது ஒரு அந்த கட்டு தாலி கட்டு வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்தோம். அந்த முறையில் நீங்கள் இவ்வளோ பேர் 1000 கணக்கில் இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடியே நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அவ்வளோதான் சொல்லி அவர் பேசும்போது சொன்னார். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒர்க் ஷாப், ஒரு 22 ஒர்க் ஷாப் இருக்குது கோல்டன் ராக்கில், தனி PWD, அப்புறம் MMW மெஷின் ஷாப்பு அப்படின்னு சொல்லி பேர் உள்ளது. அவங்க இன்னும் கூட எங்கிட்ட ஒரு அண்டா இருந்தது, அது இப்போ தான் தூக்கி போட்டோம், ஓட்டையை போச்சு. அதில் பாய்லர் தொழிற்சாலைன்னு போட்டிருக்கோம். அப்படி இவங்களுக்குள்ள சாமான்கள்லாம் நிறையா, வீட்டில் ஒரு டம்ளர் கூட இல்லாதனால சாமான் மெத்தை தலையணிகள் வீட்டுக்கு வேண்டிய எல்லா சாமானும் கூட்டத்திலே கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2 மோதிரம் கொண்டு வந்து கொடுத்து மாற்றிங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் ஒருக்கர். அவங்க செஞ்சது தான் எல்லாமே அந்த சாமான்கள். அப்புறம் நாங்கள் அங்கேயே காலனியிலே குடியிருந்து சங்க வேலை பார்த்தோம். அவர் கட்சி ஆஃபீஸுக்கு திருச்சியில் போய் வேலை செய்வார், பொன்மலையில் வேலை பார்த்தோம். அப்போ நான் தான் ஃபுல் டைமரு, ரொம்ப குறைச்சதான் எனக்கு, உமானத்துக்கு எதுவும் கிடையாது. நாங்கள் அதை குறைச்ச இதை வச்சு குடும்பம் நடத்தணும். அப்போ குழந்தையெல்லாம் ஒன்றும் பிறக்காதனால அப்போ ஒரு பணத்தினுடைய மதிப்பு கொஞ்சம் உயர்வாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை. நீங்கள் அதோட வறுமையை பார்த்துருக்கீங்களே? ஆமாம். அதனால் ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தோணாது, சரி அப்புறம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அப்படி அதோட வறுமையோடு நாங்கள் சகவாழ்வு வாழ கற்றுக்கிட்டோம். அந்த சின்ன வயசுலேயே ஒன்றா சேர்ந்து
அப்புறம் கல்யாணம் ஆகி இப்போ 45-47 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எங்களுக்குள்ளே ஒரு பிணக்கு சண்டை வந்ததில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒருத்தர் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் ஒருத்தர் பேசாமல் இருந்து அப்படி செய்கிறது, இந்த வம்பு தும்பு அதுக்கு பேசிக்காமல் இருக்கிறது அதெல்லாம் இல்லைங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. நம்ம வாசகி கண்ணம்மாலாம் பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு நாள் வந்து ஒரு பிள்ளைங்களோட அம்மாவை அப்பா அழைச்சிட்டாரான், அதனால் நம்ம சோறாக்காமல் படுத்திருக்கான், எங்களை சாப்பாடு கேட்டு அந்த பிள்ளைங்க சாப்பிடுச்சு. நீ ஏன்ப்பா அம்மாவை ஒரு நாள் கூட அடிக்க மாட்டேங்கிற, ஒரு நாளாவது அடியை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லுது. ஒரு சொன்ன அப்புறம் இவர் நான் அப்போ அடிப்பேன், விறகு கட்டையால் இப்போ அடிக்கிறது இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதனால் அந்த மாதிரி சண்டை வம்பு இது வரைக்கும் இல்லை. அது அது மட்டும் இல்லை, பிள்ளைங்களையும் அந்த அரசியல் சூழ்நிலையிலேயே வளர்த்து இந்த அளவுக்கு எங்களுடைய வைராக்கியம் எங்களுடைய உறுதி லட்சியம் இதோடு அவங்களையும் நாங்கள் இல்லாமல் தனிமையில் அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. இருந்தாலும் படிப்பில் ஃபஸ்ட் கிளாஸில் தான் ரெண்டு பேருமே படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அவ கூட கண்ணம்மா ஒரு இதில் கொடுத்துருக்கா, பச்சை பாவடை வெள்ளை சட்டை, பெரியவளுடைய பச்சைப்பாவுடைய இவளுக்கு சின்னவளுக்கு கொடுக்கறது. அப்புறம் பத்தலைன்னு சொன்னால் ஒரு துண்டு வெள்ளை துணி எடுத்து அதில் ஜாயின் பண்ணி கட்டிருப்பாங்க. அவள் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது நான் அனுப்புகிற சாதாரண வாயல் புடவை தான் கட்டிகிட்ருப்பாள். நிறைய அங்கே இருக்கிறவங்கலாம் வெறும் சில்க்கும் அதுங்க இதும் கட்டிக்கிட்டு ரொம்ப ஃபேஷனாக போவாங்கள்ல, இவள் சாதாரண புடவை இதோட போவாள். எனக்கு அது கூட தோன்றதில்லை அப்படின்னு சொல்லுவாள். நம்ம கட்ட முடியலையேங்கிற அந்த இது இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வளர்த்த இதில் எனக்கு அது தோன்றதில்லை. நகையும் வேணும் அது வேணும்னா கேட்க மாட்டாங்க. ஒரு சம்பவம் பிள்ளைங்களுக்கு காது குத்தி ஏதாச்சும் மாட்டி விடலான்னு பார்த்தா அதுவும் வேணாம் பாரு அவர், ஏன்னு சொன்னால் அதுங்களுக்கு நகை ஆசை பிடிச்சிடக்கூடாது, காதெல்லாம் குத்தக்கூடாது. அப்புறம் நான் குத்திடுவேன், அவருக்கு தெரியாது, அது சும்மா கவரிங் சொன்னால் சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் அப்படி பிள்ளைங்களுக்கு சில ஆசைகள் விருப்பங்கள் வரும்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் குடும்ப பிணக்கு சண்டை இல்லை. அது ஒரு சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். கொள்கை சண்டை உண்டா? கொள்கை சண்டையில் ரெண்டு பேரும் ஒரே இதில் இருந்தோம், அதில் கருத்து மாறுபாடு அதெல்லாம் வரல. அது மாதிரி வரல, ஏன்னா அங்கே ஒன்றா இருந்தோம், அந்த கொள்கையில் வேற்றுமை ஏற்பட்டு இந்த இதில் ஒன்றா வந்தோம். சில சமயம் வரும், சும்மா விவாதம் பண்ணுவோம் அவ்வளோதான். இது சரி இது தப்பு? ஆமாம் தப்பு, இது இது சரி இல்லைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதில் ஒன்றும் பெரிய வராது, அதோட விவாதம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் இந்த திருமணம் நடந்து 52க்கு பிறகு தொழிற்சங்க இயக்கத்தில் தான் நேரடியாக இருந்தீங்க? ஆமாம். அதுக்கு பிறகு தான் சட்டமன்றத்துக்கு போனதெல்லாம் நடக்குது இல்லையா? சட்டமன்றத்துக்கு 88 தானே? அதான் 20-30 வருஷம் தொழிற்சங்க இயக்கத்தில். மாதர் சங்கத்தை 1973 தமிழ்நாடு பூரா பெண்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி இருக்குங்கிறத பார்த்து 73 திண்டுக்கல்ல நம்ம ஆரம்பித்தோம். அதில் ஜனநாயகம் சமத்துவம் பெண் விடுதலைங்கிற அந்த தலைப்பில் நாங்கள் வந்து மாதர் சங்கம் அமைச்சோம். அது முதல்ல 1 வருஷத்தில் 10,000 இருந்தது, இப்போ பார்த்தா நீங்கள் 4 லட்சத்தை நெருங்கிடுச்சு. இப்போது அது மட்டும் இல்லை, 34 மாவட்டங்கள்லேயும் மாவட்ட குழு ஸ்தாபனத்துலேயும் இப்போது சிறந்து வழங்குகிறோம். இந்த மூட நம்பிக்கை இது சம்மந்தப்பட்ட வகுப்பெல்லாம் நடத்தி அவங்களுடைய இதை நாங்கள் தீர்த்துருக்கோம். அந்த மகமாயி அம்மாவாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது இதனால் வர்றதுன்னு சொல்லி ஒரு முடிஞ்ச வர நகரப்பகுதி கிராமப்பகுதியில் அது இன்னும் செய்ய முடியலை. இப்போ இன்றைக்கி எங்களை ஒட்டி அப்புறம் ஆல் இந்தியா லெவல்லையும் மாதர் சங்கம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அமைச்சு அது கிட்டத்தட்ட ஒரு 55-60 லட்சம் ஆயிடுச்சு மெம்பர்ஷிப்பு. இப்போது இந்தியாவில் ஒரு போராட்ட பாதையோடு, அது பெண்கள்னா அடிமை அல்ல, பெண் உரிமை சம்மந்தமாக குடும்பத்திலையும் ஜனநாயகம் வேணும், இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கையில் ஒரு பெண்ணை குடும்பத்தில் இவரை தான் இருக்க முடியும், பணிவிடை செய்து இல்லத்தரசியாக தான் இருக்க முடியுங்கிறத நாங்கள் ஒத்துக்கொள்ளலை. அவளுடைய வீரமும் அவளுடைய பண்பாடும் வேறு பல விஷயங்களையும் செய்ய முடியும். அதனால் அரசியலையும் நாங்கள் எங்கள் மாதர் சங்கத்தில் மெயினாக கொண்டு வந்தோம். நம்மளை பாதிக்கக்கூடிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எந்த அரசியலையும் நாங்கள் எதிர்ப்போம். இப்போ விலைவாசி உயர்வு காரணம் யார்? மத்திய அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்கத்தை எதுக்கணும்னு சொன்னால் அந்த அரசியல் ஆகிடும். அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் விலைவாசி உயர்வுக்கும் மத்திய மற்ற மாதர் சங்கத்தை கூப்பிட்டா வரமாட்டாங்க, இப்போ வர்றாங்க.
அப்போ நாங்கள் தனியாக நின்று ரேஷன் கார்டுலேருந்து எல்லா வித பிரச்சனைகள், பெண்களுடைய கொடுமைகள் இப்போ ஏறுற மாதிரி, ரேப்பாக இருந்தாலும் வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும், இப்போ குழந்தைங்களெல்லாம் நிறையா ரேப் பண்ணுறாங்க. அதில் எங்களுடைய பணி, எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தினம் 4 கேஸ் ஆகுது வருது, அவங்க அதை சமாளித்து பண்ணிகிட்ருக்காங்க. அவள் மாதர் சங்கம் என்பது இன்றைக்கி வளர்ந்துருக்கு, அதனுடைய மதிப்பும் செல்வாக்கும் மேலே உயர்ந்திருக்கு. இல்லை, இதில் முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் என்ன கேட்கணுன்னா, இந்த ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு தொழிற்சங்க பணி, மாதிரி இயக்க பணி, அப்புறம் சட்டமன்ற பணி, இந்த மாதிரி பல பணிகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அதிகமாக நீங்கள் பிரதானமாக இருக்கிறது பெண்கள் விஷயத்தான் சொல்லலாம். மாதர் சங்க நடவடிக்கையில் பெண்களை திரட்டுறதில், பெண்கள்கிட்ட போய் சேர்க்கறதில், இந்த மாதிரி அவங்களை சங்க அமைக்கிறதுல சம்மந்தப்படுத்துறதில், இதெல்லாம் முக்கியமான பிரச்சனையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பெண்களை இது கூப்பிட்டு வர்றதில்ல, அழைச்சிட்டு வர்றதில்ல, இதெல்லாம் ஏற்றுக்க வைக்கிறதில்ல, எது உண்மையில சிக்கலாக இருக்குது? ஒன்று, வீட்டை விட்டு அவங்க வெளியே வர்றதில் சில சமுதாய சூழல் இருக்குது. அப்புறம் அவங்க வீட்டு பொறுப்புகளையும் குடும்ப பொறுப்புகளையும் கவனிச்சுட்டு வர்றதில் சிரமம் இருக்குது. இப்போ நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், எங்கள் கட்சியிலேயே சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? குடும்பத்தில் ரெண்டு பேரும் ஃபுல் டைமராக இருந்தால், கணவனும் மனைவியோட அந்த வேலைகளில் பங்காளியாக இருப்பது, பங்கெடுப்பது. முதல்ல சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க, இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது, அவங்கள வச்சு முழு நேரமும் வேலை வாங்க முடியாது. அவங்க வேலையை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வருவாங்க, சாயந்தரம்னா ஸ்கூல் பிள்ளைங்க வந்துடுவாங்கன்னு போயிடுவாங்க. பரீட்சை நடந்தால் அவங்களால வர முடியாது, பிள்ளைங்கள கவனிக்கணும். இதெல்லாம் ஆண்களுக்கு இதெல்லாம் இல்லை. அப்படின்னா குடும்பம் வந்து பெண்ணுக்கு வந்து அவளுக்கு உண்மையில மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கா, அவளை போட்டு கட்டுப்படுத்துகிற அமைப்பாக இருக்கா? குடும்பத்தை விட்டு வானு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெண்கள் வந்து இப்போ கடவுளை கும்பிடாதீங்கன்னு இப்ப நாங்கள் சொல்றது இல்லை மாதர் சங்கத்துல, அது அவங்கவுங்க வழிபாட்டு உரிமை உண்டு. அந்த மாதிரி சிறு சில விஷயங்களில் அவங்கள படிப்படியாக தான் அவங்கள கொண்டு வரணும், அவங்கள விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எடுத்தது குடும்பத்தை விட்டு வெளியே வேணால் மாத சங்கத்தை கட்ட முடியாது. ஏன்னா பெண்களுடைய அந்த உணர்வு மட்டத்தை கணக்கிடும்போது மாத சங்கத்தை கட்டுவதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டியிருக்குங்கிறது என்னுடைய. இவ்வளோ நீண்ட காலத்தில் இந்த பெண்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்ததை தவிர, நீங்கள் பெரியார், ஜீவா, பிஆர், கல்யாண சுந்தரம், பல சீனியர் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் எந்த இதில் இருந்தாலும், திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் சரி, இடதுசாரியில் இருந்தாலும் சரி, இவ்வளோ பேரோட உங்கள் சின்ன வயசில் நீங்கள் பழகிருக்கீங்க. அது என்னென்னா, சில கூட்டங்களில் அவங்கள சந்திக்கிறது, ஊரில் பெரியார்லாம் அங்கே இருந்ததுனால அவங்க கூட எனக்கு பழக்கம். பாண்டிச்சேரிக்கு பாரதிதாசனுடைய அவரை எலெக்ஷனுக்கு நின்னார், அந்த எலெக்ஷனில் எங்கள் பார்த்தே அவரை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு ஆதரிக்கிறதுக்காக அவரும் நானும் சேர்ந்து கூட்டத்துக்கு போவோம். ஒரு கூட்டம் முடிஞ்சு வர்றப்போ கார் நின்று போச்சு. என்ன அந்த இந்த வாகனத்துக்கு, 4-கால் வாகனத்துக்கு எவ்வளவு திமிர் பார்த்தீங்களாம்மா. நம்ம ஏறி இதை புரட்சி காரியை ஒத்தி, நான் ஒரு கவிஞன், நமக்கு பயப்படாமல் அது நின்று போச்சு பார் காரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசிட்டு அப்போ நடந்தே தான் போனோம்னு வைங்க. வீட்டில் போனால் அவர் அந்த அம்மாவை பிடிச்சிக்கிட்டு கனக சுப்பிரத்தனம்னு சொல்ல சொல்லுவார், இல்லைன்னா பேச மாட்டார். ஏன்னா அவங்க முழு பாரம அந்த மனுஷன் செய்கிற வேலையை இவ்வளோ நீட்டை பேர் வச்சுக்கிட்டு பூரா சொல்லி கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் ரொம்ப நல்ல கவிஞர், நல்ல மரியாதையாக பழகக்கூடியவர். அப்புறம் அவர் சபாநாயகர் ஆனார், அப்புறம் எனக்கு தந்தி கொடுத்துருந்தார். திருச்சிக்கு வரப்பெல்லாம் பார்ப்பார் அவர் கூட எனக்கு. அப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோடு எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. நான் தலைமுறைகள்லாம் விட்டு ஜெயிலேருந்து வந்த பிறகு தொழிற்சங்கங்களை மட்டுமல்ல, விவசாயிகள் இயக்கத்தை கட்டுறதுலேயும் நான் ஈடுபட்டேன். அதில் என்னன்னு சொன்னால், எல்லாம் அந்த பணவாளன், இரணியன், அந்த சிவராமன் இவங்கெல்லாம் இறந்து போன அந்த கஷ்டம் இருந்ததுனால, அப்போ அவங்கக்கிட்ட போய் கூட்டம் நடத்தணும், ஒரு 50-60 கிராமத்தை கவர் பண்ணணும் ஒரு வாரத்தில். பட்டுக்கோட்டை பாடுவார், உட்காந்து அவர் பாட்டுக்கு அந்த கிராமத்தை பற்றி சிலது கேட்பார், எழுதிடுவார். அவர் பாடினதும் நான் பேசுவேன். அப்படியே ஒரு டூர் ப்ரோக்ராம், கொஞ்சம் ஒரு விழிப்புணர்ச்சி, அந்த கிராமங்களில் சோர்வு போய் இயக்கத்தின்பால் இழுத்துட்டு வர்றதுக்கு அது உதவுச்சு. பட்டுக்கோட்டையினுடைய அந்த இது
அவர் 1958 நினைக்கிறேன். இந்த என்ன குலதெய்வமா? ஆமாம், அதில் அவர் ஒரு பாட்டு எழுதியிருந்தார், இத்தனை அவுன்ஸு பெண்களுடைய குணங்களை, சண்டித்தனம் 8 அவுன்ஸு, இந்தத்தனம் அந்த அவுன்ஸு, எல்லாம் போனால் மொத்த மொத்தம்தான் பொம்பளையே நம்பாதே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவார். நான் ஒரு லெட்டர் எழுதினேன் அவருக்கு, பட்டுக்கோட்டையும் இதுலேருந்து தப்பவில்லையா, கிண்டல் பண்ணுறது பெண்களை, இது என்ன நியாயம்தானா நீங்கள் எழுதியிருக்கிறது அப்படின்னு இருந்தால் பதில் எழுதினார். அது ஒரு தமாஷா இருக்கிறதுக்காக சொன்னாலும் இதெல்லாம் இருக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில். ஆண்களுக்கு எவ்வளவு இந்த அவுன்ஸுன்னு சொல்லி நீங்கள் சொல்லலை, ஒரு சைடாக தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ பொண்ணு வந்து அந்த ஆம்பளையை பார்த்து பார்க்குற மாதிரியாவது ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருக்கணும், இதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் எழுதினார். அது எங்கேயோ போயிடுச்சுன்னு வைங்க, இது போலீஸ்காரன் ரொம்ப அருமையாக எழுதினார், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அந்த மாதிரி போகக்கூடாது. கல்யாண சுந்தரம் வந்து சாதாரண கவிஞன் இல்லை, அவர் மக்களுக்காக பாடக்கூடிய அவனுடைய உணர்வுகளுக்கு இதை பற்றி அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். ராமமூர்த்தியெல்லாம் பாலிட்டிக்ஸில் சில இந்த பொலிட்டிக்கல் இந்த டயலக்டிக்கல் மெட்டீரியல்ஸும் இதெல்லாம் எடுப்பார். இது மாதிரி உங்கள் ட்ராமா நல்ல எங்கள் வேலைகள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறவர் அவர். ஏபியும் அப்படி தான், அவங்களாம் இருந்து தான் ஆரம்பத்தில் இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் முழுமையாக உட்காந்துக்கிட்டே எல்லா மாநில குழு மெம்பர்களும் கடிதம் எழுதுவேன் இங்கேருந்து, உற்சாகப்படுத்தி அவங்க ஃபேமிலியை கேட்டு, பிள்ளைங்களை கேட்டு, புருஷனை கேட்டு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதுக்கு நின்று பேசுகிற மாதிரியே இந்த விதமான பதில் எழுதிட்டுருக்காங்க, இப்படி வேலை செய்யணும் அப்படி, நீங்களாம் இவ்வளோ செய்யும்போது நாங்கள் எப்படி உட்கார்றதுன்னு தான் நாங்கள் அதை வச்சுக்கிட்டே இப்போ வேலை செய்கிறோம். நான் அதை செய்வேன், ஒரு 60 கார்டு வாங்கியிருந்து எல்லாருக்கும் எழுதுவேன் தொடர்பு. இப்போ சில மாவட்டங்களுக்கு என்னால் போக முடியலை, வயசானது மட்டுமல்ல இந்த கால் உடைஞ்சது தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு, இடுப்பு உடைஞ்சது. இருந்தாலும் அந்த மாதிரி இயக்கத்தை மேலும் கொண்டு போகிறதுல உருவம் வயசானதாக இருந்தால் கூட உள்ளத்தில் இளமையோடு கடுமையாக அந்த வேலையில் நானும் பங்கெடுத்துட்ருக்கேன். தலைவர்கள் கலைஞர் எல்லாரும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் பொது வாழ்க்கையில் இன்னைக்கு அரசியல் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சூழல் எப்படி இருக்கு? சூழல் வேறு மாதிரி இருக்கு, லஞ்சம் ஊழல் அப்புறம் கிரிமினல் அரசியல், இந்த கிரிமினல் அந்த குற்றம், காசு கொடுத்து யாரை வேணாலும் எதை வேணாலும் கொள்ளலாம், அப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்போ அப்போ இருந்த அரசியல் 1000 மடங்கு பெட்டர்ன்னு சொல்லுவேன் நான். அந்த மரியாதை, கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மரியாதைகள், பேசிட்டு கட்சி கொள்கை வித்தியாசம் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகிறது, நம்ம வீட்டு விஷயத்துக்கு அவங்க வர்றது, அப்படிப்பட்ட ஒரு மனித நேயம், அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இப்போ இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் இதன் விளைவாக பாதிக்குது இல்லைங்களா, உங்கள் காலத்தில் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஏக்க சூழலே வளர்ந்தீங்க குழந்தையாவே, ஆனால் அன்னைக்கு நிறைய உங்களை மாதிரியான இளைஞர்கள் எல்லாம் கட்சிக்குள்ளே வந்தாங்க இல்லையா, உமாநாத் மாதிரியாக வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க கட்சிக்குள்ளே, 70 வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு வர்றது குறைஞ்சி போச்சு இல்லையா, ஏன் அப்படி குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்ககிட்ட நம்ம கருத்து அந்த அளவுக்கு கொண்டு போகலங்கிறது என்ன ஒரு விஷயம், ஏன்னா அவங்கள வந்து ஆர்வத்தில் கட்சியில் சேர்றாங்க, இவங்கெல்லாம் ஜாதி மதம் இல்லாமல் ஒரு புரட்சிகரமான திருமணம் செய்து கொள்கிறாங்கும்போது அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி வருது. அதனால் அப்போ வந்தாங்க, இப்போ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட நம்முடைய தத்துவம் நம்முடைய சித்தாந்தம் அவங்க உணர்வோடு கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. ஏன் இல்லாமல்னு சொன்னால் அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த சித்தாந்தத்தினுடைய தாக்கம் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ நான் இருந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு தீக்க தான் வளர்ச்சி அடைஞ்சு திமுக ஆகி அதிமுக ஆகி வரணுமா? இப்போ இன்னும் நிறைய திமுகன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு லட்சியம் கொள்கை பிடிப்பு எதுவும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஈசல் மாதிரி புற்றீசல் மாதிரி வந்து, அப்புறம் இந்த சினிமா துறை அதனுடைய சில மீடியாக்கள் அதெல்லாம் கூட இளைஞர்களை ஒரு சரியான பாதைக்கு வராமல் தடுக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ உங்கள் மாதிரி அன்னைக்கு வந்து முழுக்க உங்களை சுற்றி எப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு தொழிற்சங்க சக தொழிலாளர்கள் குடும்பங்களை பார்த்தாலும்
அதை கூட வேலை செய்யற கட்சிக்காரர்களை பார்த்தாலும் உங்களுக்கு உடனே இன்னும் அதிக உற்சாகம் வர மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துருக்கீங்க. ஆமா பாத்தீங்கன்னா, ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்து ஒரு விரக்தி ஏற்படுத்து இல்லையா? ஆமா உண்மைதான், விரக்தி ஏற்படுத்துறது அவ்வளவு உற்சாகமும் இல்லை. அப்ப இதுலேருந்து வெளியில வரதுக்கு என்ன வழி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இந்த விரக்தியான சூழ்நிலையிலிருந்து மாறத்துக்கு என்ன வழி, என்ன செய்யணும்? இப்ப நீங்களே சொன்னீங்க, இப்ப சோவியத் யூனியன் வந்த காலத்துல வேற ஒரு வேலை திட்டம் இருந்தது, இன்னொரு வேலை திட்டம் ஒண்ணு கட்சி உருவாக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலை இந்த தேக்கத்தை உடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? என்ன செஞ்சா அது மாறும்னு நினைப்பீங்க? என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த ஊழியர்களுக்கு ஒரு இயக்கம், கொள்கைகள், சித்தாந்தம், மார்க்சிசம் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி போதாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச அளவுக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அவங்க சுற்றுச்சூழலும் சரியா இல்லை, அவங்கள வர்ற மாதிரி செய்யறதுக்கு மாதிரி இல்லை. எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க நம்ம இயக்கத்துக்கு வர்றாங்களே தவிர, இப்போ டைஃபின்னு சொல்லி வாலிபர் சங்கம்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அதில் வந்து அடிப்படை வசதிக்காக போராடுவது, அப்புறம் வேலை கேட்டு போராடுவதுங்கிறதோடு இருக்காங்க. அவங்கள இன்னும் ஒரு அரசியல்படுத்தலை. ஆமாம், அரசியல்படுத்தினா தான் உறுதியாக நிற்பான். போலீஸ் வந்தாலும் எது வந்தாலும் ஆனதை பார்த்துக்கன்னு சொல்லி, இப்போ நாங்களாம் அந்த காலத்துலேயே நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இப்போ சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த தொழிற்சங்க இயக்கத்துக்கு ஒரு தெளிவு இருக்கு, இளைஞர் அமைப்புகள் பார்த்தீங்கனாலும் ஒரு தெளிவு இருக்கு, ஒவ்வொரு விஷயமா அவங்களை பன்முக நடவடிக்கையில அவங்களை ஈடுபடுத்தி அப்பப்போ அவங்களுக்கு வகுப்பு நடத்தி பயிற்சி முகாம் நடத்தி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி பெண்களுக்கு வந்திருக்குன்னா அந்த காலத்துல இல்லாம இப்ப வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு விறுவிறுப்பு, வேகம், நம்ம கொஞ்சம் முன்னேறணும்னு. பொதுவாக பெண்கள் வந்து ஆண்களை விட இந்த உணர்வு, இது உணர்வோடு அவங்களுடைய சில கொள்கைகள் கலந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க நிற்காம கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க, மற்றவங்க மாதிரி அது இல்லை இருக்க மாட்டாங்க. மெயினாக இளைஞர்களுக்கு போதிய அரசியல் விழிப்புணர்ச்சியோ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இதோ, மற்ற திராவிட கட்சிகள் அந்த மாதிரி கட்சிகளோடு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அதனுடைய நிலைமையை பற்றியோ அவங்களுக்கு முறையாக நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அந்த இளைஞர்களை காப்பாற்ற முடியும். எங்கே போக போகிறாங்க அவங்க? இந்த ஊரில் தான் இருப்பாங்க. அது செய்ய முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நாங்கள் இந்த ஜனநாயக மாத சங்க இயக்கத்தை நடத்துறதில் ஒரு தூண்டுகோலாக இருந்தது ஜானகம்மான்னு சொல்லலாம். ஜானகம்மா வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவங்க பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு தடவை மதுரைக்கு வரக்கூடாது, திருச்சியில் தான் இருக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அவங்களுக்கு நிபந்தனை போட்டாங்க. அவங்க பொன்மலையில் வந்து தங்கியிருந்தாங்க. இப்போ எனக்கு 8-9 வயசு இருக்கும். அவங்க நல்லா அழகாக பாடுவாங்க, இனிமையான குரல். எங்களுக்கு டான்ஸு, பாட்டு, சுத்தானந்த பாரதியார் பாட்டு, ராமலிங்கம் பிள்ளை பாட்டு, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பாரதியார் பாட்டு, இன்றைக்கி எனக்கு எல்லா பாரதியார் பாட்டும் ஞாபகம் இருக்கும். அந்த வயசில் எங்களுக்கு எல்லா விதமான கும்மி அடிக்கிறது அது பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் தேசிய இயக்கத்தை பற்றி, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எப்படி நம்ம நாட்டை இது பண்ணுறாங்கலாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு எங்களோட இருப்பாங்க. அதுக்கப்புறம்தான் 63லேயும் 65லேயும் பிரிட்டிஷ் இது பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்போதும், அதுக்கு முன்னே சீனா இது எதிராக நடக்கக்கூடிய காலத்துலேயும் எங்களை கொண்டு பாதுகாப்பு கைதியாக வச்சாங்க. அப்போ நாங்கள் பாதுகாப்பு கைதியாக வேலூர் ஜெயிலில் இருந்தோம். ஜானகி அம்மாவை பொறுத்தவரை தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டில் அவங்கள விட அதிகமாக யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி தேசிய இயக்கத்தில் அவங்க ஒரு பற்று பாசம் கொண்டவங்க. அதோட மார்க்சிஸ்டான பிறகு அவங்க சின்ன வயசில் நான் எப்படி வறுமையை எதிர்த்து போகிறேன்னும் அவங்களும் வேறு துறையில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பாடுறது, நாடகத்தில் நடிக்கிறதுல மூலம்தான் அவங்க குடும்பமே பண்ணுச்சு. விஸ்வநாத தாஸ் கூட நடிக்க மாட்டாங்களா அப்போ யாரும், அதை 3 பார்ட்டு போடுவாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா விஸ்வநாத தாஸ் கூட நான் நடிக்கிறேன்னு அறிவித்தது ஜானகம்மா. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்களாம். இவங்க துணிச்சலாக நடித்தாங்க. நடித்து வேலன், வேடன், விருத்தன் 3 ஆக்டும் பண்ணுவாங்க. நல்ல குரல். அந்த நாடகத்தில் வெள்ளை
கொக்கு பறக்குதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பான்னு சொல்லி ஒரு பாடல் எழுதுனா அந்த வெள்ளைக்காரன் ஒழியாந்து அரெஸ்ட் பண்ண வருவான். அந்த மாதிரி நாடகத்துறையை ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வுகளை தூண்டக்கூடிய முறையில் விஸ்வநாத தாசுதரி, ஜானகி அம்மா, இன்னும் மற்ற நாடக கலைஞர்களும் அவங்க ரொம்ப பங்கு வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதில் அவங்க இருந்து அப்புறம் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு வந்து அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்க இருந்தாங்க. இப்போவும் அவங்க விவசாய இயக்கத்தில் தான் பிரதானமாக அவங்களுடைய சேவை கடைசி காலத்தில் வரைக்கும் இருந்தது. இப்போது நினச்சா கூட அம்மாவனுடைய, நாங்களாம் அம்மா தான் சொல்லுவோம், அம்மாவனுடைய அந்த அருகாமை, அவங்க செஞ்சுருக்கக்கூடிய தியாகம், அவங்க எங்களை பயிற்றுவித்த அந்த நிலைமை, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதும் நம்மளால் மறக்க முடியாது. ஜனநாயக மாத சங்கத்தை கட்டி நாங்கள் இந்த மாதிரி வழக்குகள் எடுக்கிறதுல உறுதியாக இருந்திருக்கோம். நாங்கள் ஆரம்ப காலத்தில் போலீஸ்னால் கொஞ்சம் பயந்த நம்ம பெண்கள் கூட வந்தால் உட்கார சொல்லிய முதல்ல, அதான் மரியாதை, நீ என்னமோ நின்றுக்கிட்டே இருக்கோம், நீ உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்ருக்கேன்னு அந்த மாதிரி சண்டை போட்டு நிற்கிறது. அப்புறம் மணி எத்தனை, 7-6 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது தெரியுமா, இப்போ கேட்குறாங்க நம்ம பெண்கள். ஒரு பொம்பளை பார்த்து ஏன் காக்கி சட்டை போட்டிருக்கேன் இது கூட தெரியாமன்னு கேட்டாங்க, என்கிட்டே சொல்கிறேன். அப்படி ஒரு தைரியமும் ஒரு இதும் அவங்கள ஏற்படுத்தியிருக்கு. அப்போ பெண்கள்லாம் போலீஸ் நிற்க முடியாது, உங்கள் பெண்கள் கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லுங்கள், திட்டாமல் பேச சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். பிரேமானந்த பத்மினி கேஸில் நாங்கள் எடுத்து ரொம்ப தூரம் போனோம். அப்போ ஜெயலலிதா தான் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க ஒரு தடவை கூட அவங்கள கூப்பிட்டு பேசினது கிடையாது, அந்த பொண்ணுக்கு எதுவும் செஞ்சதில்லை, கேஸும் நடத்தலை. அப்புறம் நாங்கள் தான் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து கோர்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த போலீஸ்காரெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம். அந்த 6 போலீஸ்காரங்க 2 SIயும் பண்ணி அவன் அந்த செஞ்சோம் விட்டோன்னு இல்லை, இப்போவும் ஃபோன் பண்ணுவாள், இப்போ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யணும்னு. நம்மளை உயிரை வாங்கிட்டுருக்கிறது பத்மினி, ஏன்னா அது சின்ன பொண்ணு, ஒன்றும் தெரியாது. நான் அவனெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இப்போ ஆயா வேலையில் சேர்த்துருக்கேன், கக்கூசு வேலையில் போட்டாங்க துப்புரவு, இப்போ படிக்கலையில சும்மா வேலைன்னு. அப்புறம் நான் ஹெல்த் செக்ரட்டரிட்ட இருந்தால் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரேப் பண்ணப்போ அவங்க உடம்பு பாதிப்புன்னு நிற்கலை, அதனால் சொன்ன பிறகு அவர் ஆயா வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் கருணாநிதியை பொறுத்தவரை இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்கிறது, சில கேஸு கல்பனா சுமதி இதில் எல்லாம் அவங்களுக்கு 1,00,000 கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களில் இருப்பாங்க. அதே மாதிரி சாமியார், பிரேமானந்த சாமியார் விஷயத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தபோது எங்களுக்கு சொல்கிறத சில நடவடிக்கை எடுப்பார் கருணாநிதி. அவருக்கு இந்த சாமியார் விவகாரங்களில் அவருக்கு பிடிக்காது, வேறு எதுக்கும் அவருக்கு பிடிக்குமானு தெரியாது. சாமியார் இந்த போல் போலி சாமியார்கள், அதில் வந்து இவன் திருச்சியில் இருந்துக்கிட்டு பஜனை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். நான் சொன்னதும் உடனே அவரை பாளையங்கோட்டை இது கடலூர் ஜெயிலுக்கு மாற்றினாங்க. இப்போ அந்த ஆளுக்கு டபுள் இது, இன்னும் ஒரு தடவை கூட வெளியே ஜாமீனில் வரல, நாங்கள் தடுத்துக்கிட்டே வர்றோம். அவன் ஜாமீன் மனு போட்டால் நாங்கள் ஆட்சி பண்ண தெரிவிப்போம், இவனை வெளியே விட்டால் வழக்கு நிற்காதுன்னு. கிட்டத்தட்ட பல வருஷ காலம் அந்த ஆள் உள்ளே இருக்காரு, அவரை யாரும் காப்பாற்றலை, அவரை வேண்ட கடவுளும் காப்பாற்றலை. இப்போ சொன்னீங்க அருப்புக்கோட்டையில் சுப்புலட்சுமின்னு 16 வயசு பொண்ணு, அதை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் இல்லாமல் போச்சு, அதை நம்ம விடாமல் நடத்தி அந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவன் அப்பீலுக்கு போவான், ஆனால் நாங்கள் அந்த தனியாக பிபி எங்களுக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லி கருணாநிதி கிட்டே நாங்கள் கேட்டோம், அவரும் கொடுத்தாரு ஸ்பெஷல் பிபி சாம்ராஜ்னு நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி சில வழக்குகளில், இந்த மாதிரி வழக்குகளில் கருணாநிதி நாங்கள் போய் பார்க்குறப்போ ஒரு இது இந்த மாதிரி விஷயங்களில் ஹெல்ப்பு இருக்கும், போலீஸ் நடவடிக்கை இல்லைன்னா எடுப்பாங்க. இப்போ கலைவாணர் போன்ற ஐஏஎஸ் ஆஃபீஸ்னால் அவர் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்குறாரு, இப்போ பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால் மற்ற விஷயத்தில் எங்கள் அனுபவம் இந்த பெண்கள் விஷயத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது மற்ற அமைப்புகளை விட, தொழிற்சங்கத்தை விடவோ அல்லது பிற விவசாய அமைப்புலையோ அதெல்லாம் விட பெண்கள் அமைப்பை பொறுத்த மட்டும் பின்னடைவு அதிகம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிற மாதிரி தோணுது.
முயற்சிகள்ல. ஆனா மத்தபடி ஒட்டுமொத்தமான அரசியல் சூழல் மூலம் நம்ம சொன்ன மாதிரி தேக்கமாக தான் இருக்கு, ஒரு விரக்தி ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குன்னு பேசணும். எனக்கு என்ன கேள்வி என்ன, இன்னைக்கு நீங்க இருந்த போது உங்களுக்கு உத்வேகம் ஊட்டுற மாதிரி உங்களுக்கு முன்னேற தலைவர்கள் இருந்தாங்க, அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு உத்வேகம் ஆகக்கூடிய தலைமுறை உங்க தலைமுறை தானே? ஆமா. நீங்க தானே இப்போ வழிகாட்டி இருக்கணும். அப்ப நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? தோத்து போட்டீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு என்னை போன்ற பல ஊழியர்களுடைய தூண்டுகோள், அவங்கள உற்சாகப்படுத்துறது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. பொதுவாக மாதிரி இயக்கத்தினுடைய முன்னேற்றம் பரவாயில்லைன்னு தான் தோணுது. மற்றவங்க கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பயிற்சி பாடம் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் பெண்களில் பல பேர் படிக்காதவங்க இருந்தாலும் அவங்க பிடிச்சிக்கிறாங்க ஏதாச்சும் சொல்கிறப்போ. அதனால் இப்போ அது மட்டும் நான் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையும் நான் அப்போ வளர்த்து அவங்களும் இன்றைக்கி முன்னுக்கு வந்துட்ருக்காங்க. வாசுகி, சுதா, மைதிலி இவங்கெல்லாம் கூட இன்றைக்கி ஒரு யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நடத்த முடியுங்கிற மாதிரி ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு கூட்டு தலைமை, அதெல்லாம் வச்சிருக்கோம். அதுதான் இந்த வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக. உங்களுக்கு இதில் ஒரு நிறைவு இருக்குன்னு சொல்லலாமா? நிறைவு இருக்கு. நன்றி.